ஸ்போதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ். ஹலோ, வணக்கம் மக்களே, திஸ் இஸ் போதிகை ரைடர், நான் உங்கள் லாக்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, ஃப்ளைட்டில் இருக்கிறோம் பார்த்தீங்களா. எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப புதுசாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிங்களா, ஃப்ளைட்டை பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கே, ரொம்ப குஷியாக இருக்கிறேன். இந்த டைமில் இன்னும் நம்மளை இப்போ தான் கூப்பிட்ருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம ஃப்ளைட்டு நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம், அந்த குஷி நெஞ்சுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளை உள்ளபடியாக உள்ளே கூப்பிட்டாங்க. நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குஷியாக அள்ளிக்கிட்டு வருது. போ ஜலி 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 ஜலி. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஃப்ளைட்டில் நம்ம போகிறோம் அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன சொல்கிறது, என்ன வைக்கிறது, நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்கும் போதே எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு. என்ன பேசுறது, என்ன நம்மளை பேசினா ஏதாவது செஞ்சுருவாங்களோ அப்படின்னு நம்ம ஃப்ளைட்டை பார்த்துட்டே நடந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கு. நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டு ரொம்ப இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது எக்ஸைட்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறிட்டு என்னங்கிறத அப்படியே நம்ம பார்க்கலாம். ஓ, நம்ம வந்தாச்சு பக்கத்திலே. நம்ம ஹன்சிகா மோத்வானி மாதிரி வெல்கம் டு கிங்ஃபிஷர்ஸ். அது பேரை சொல்லக்கூடாது பிராண்ட். ஸோ நம்ம வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். வெல்கம் டு அந்த மாதிரி நம்மளை வெல்கம் பண்ண ஒரு அக்கா இருக்கா. அடே அக்கா நல்லா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் அப்பா. நம்ம சீட்டு ஒரு வழியாக வந்து உட்காந்து வச்சு நமக்கு பக்கத்தில் ஒரு சீட்டில் வந்து ஒரு ஆள் உட்கார போகிறாங்க. அவருக்கு விண்டோ சீட்டு, நம்ம பார்த்த மாதிரி எனக்கு விண்டோ சீட்டு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சீட்டு பெல்ட்டு எங்கே இருந்தால் தேடிக்கிட்டு இருக்கு, சீட் பெல்ட்டு போடணும்ல. ஸோ நம்ம ஒரு வழியாக செட்டில் ஆயாச்சு, உட்காந்தாச்சு. நம்ம அப்படியே எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாச்சு. வீடியோ எடுக்கும்போது பேசும்போது என்னத்தை பண்ண என்ன பண்ண என்ன தெரில. அப்படியே நம்ம ஏசியை போடுவோம். सुरक्षित आरामदायक और बेहतर बना पाएंगे. हमें बेहद खुशी है कि हमारे देश के साथ जुड़ सके. प्रस्तुत है इंडिया बाय इंडिगो. धन्यवाद. लेडीज एंड जेंटलमैन, बॉयज एंड गर्ल्स, वेलकम ऑन बोर्ड फ्लाइट 6782. Hyderabad is 1 hour and 10 minutes away. Our aviator today is Captain Vikas and First Officer Vimal. Alongside our crew members are Simran, Shania, Tannika and I, Tara, your lead cabin crew. We speak English and Hindi. Some of us can speak Bangla. We are from all be safe to and comfortable. Your cooperation with crew instructions help us to provide you a pleasant journey. As your travel companion, it is simply wonderful to connect with India by Indigo. Thank you. Flight ipo tayaraga bodu appadiye pinadi vandukite irukku. நம்மளுக்கு வந்து அப்படியே பின்னாடி போகும்போது ஏதோ இந்த நம்ம ரிவர்ஸ் கியரில் போட்டு அப்படியே போவோம்ல. ஆனால் ட்ரெயினுக்கும் ஃப்ளைட்டுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படிங்கிறத இன்னும் ஃபீல் ஆக போகுது. ஏன்னா ரோலர் கோஸ்டரில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது.
ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆகி, அதாவது நம்ம இந்த நம்ம பார்க்கிங்லேருந்து அப்படியே ரிவர்ஸில் போட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளைங்குண்டான இதுக்கு போகுது. ஸ்டார்ட் ஆயிருச்சு, அப்படியே ஃப்ளைட்டை வந்து நம்ம ரேஸுக்கு போகும்போது ஒரு கொண்டு போய் நிப்பாட்டுவாங்கள அந்த மாதிரி போய் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அப்படியே போகும்போது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, பயத்தில் என்னவோ என்னவோ ஆகுது, பேச்சிலையும் என்னவோ என்னவோ ஆகுது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம ஃப்ளைட்டில் மேலே பறக்கும் போது தான் என்னங்கிறதே தெரியல. அக்கா நம்மளுக்காக எல்லா இதுவும் பண்ணி அக்கா பண்ணி காமிக்க போகிறாரு. ஒரு வழியாக ஃப்ளைட்டு அப்படியே ரன்வேயில் வந்து நின்றுடுச்சு, ரன்வே பக்கம் நின்றுச்சு. இப்போ நம்ம வந்து பறக்க போகிறோம். அந்த எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ண, பறந்துருச்சு. நம்மளுக்கு விண்டோ சீட்டு தான் இல்லாமல் போச்சு. என்னத்தை செய்ய, போச்சே விண்டோ சீட்டு போச்சே. இந்த ஸ்பீடு போகும்போது எனக்கு ரோலர் கோஸ்டரில் விட எனக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்க, என்னை காப்பாத்த ஆண்டவா. வயித்துல கோழி குண்டு ஓடுது, என் வயித்துல கோழி குண்டே ஓடுது. பறந்துட்டேன். இதெல்லாம் நடக்குமான்னு எதிர்பார்த்தனே, நடந்துருச்சு. செவ்வ லொக்கேஷன்ல எப்படி இருக்கு பாருங்க மக்களே. சூப்பர் ரைடர் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டான் ஃபைனலி. யோமா மேலே பறக்கும் போது கோழி குண்டே ஓடுது மக்களே, வயிற்றுக்குள்ளே கோழி குண்டே. ஃபஸ்ட் டைம் இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப எனக்கு ரொம்ப புதுசாகவே இருக்குது. யோமா ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு. மக்களே எனக்கு வந்து இது இந்த ஃப்ளைட்டு வந்து ரொம்ப ஆடுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு தெரில, ரொம்ப கரகரமாக இந்த ஃப்ளையே ஆடுது. எனக்கு என்னவோ ஒன்று நடக்க போகுதுன்னு தோணுது. ஏதோ நம்ம வந்து ஃப்ளைட்டில் அந்த ஆகாசத்தை நம்ம வந்து எப்போ வந்து நம்ம ஆகாசத்தை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நம்ம பார்த்துடுறோம். கடைசியாக நம்ம அந்த பருவத மலைக்கு மலைக்கு மேகத்துக்கு மேலே நின்றோம். இப்போ மேகத்துக்கு மேலே வானத்தை தொடர்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்ல. எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி தான் போடுறா பிஜியவன் கையிலே. நானே புதுசாக பண்ண காப்பி ரைட்டு கொடுத்துருவாங்களோன்னு பயமாக இருக்கு. ஓகே Thank you.
ஆரம்பிச்சாச்சு. வாவ், என்ன மக்களே, இங்கே பாருங்க, இதை பார்க்கும் போது ஏ என்னடா அது, ஆ மேகம் ஏதோ நம்ம இதுக்குள்ளே நுழையதும் ரொம்ப ஆடுது, கடை கடை கடை. இப்போ தான் அந்த லைட் எளிய எரியறது தெரியுது இல்லை, பட் ஆனால் ஆல்வேஸ் அந்த லைட் எரியறது தெரியும். நம்ம வந்து இந்த மழை பெய்கிற ரொம்ப மேகமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். எனக்கு இது ரொம்ப பயமாக இருக்குது. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? எங்கே மேப்பையா காணும்? மேப்பு மேப்பை காணும். ஃபைனலி நம்ம வந்து ஹைதராபாத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் இன்டர்நேஷ்னல், ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, நம்ம அதுக்கு வந்தாச்சு. இன்னும் லைட்டெல்லாம் போடலை, லேண்டிங் ஆக போகுது மக்களே. நம்ம ஒரு 1.5 மணி நேரம் 1.75 மணி நேரம் ட்ராவல் பண்ணி மதுரை ஏர்போர்ட்டில் நம்ம ஏறுறோம். ஸோ அங்கேருந்து ஒரு 1.75 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம இங்கே வந்தாச்சு. ஓகே, நம்ம வந்து லேண்டிங் ஆகக்கூடிய தருணம் வந்து விட்டாயிற்று. இப்பொழுது நம்ம லேண்டிங் ஆக போகிறோம். ஒரே நிமிஷத்தில் லேண்ட் பண்ணிடுவாங்க போலயே. இதான் இன்டர்நேஷ்னல் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இறங்க போகிறான் இந்த ஃப்ளை இந்த நிப்பாட்டுறதுக்கோ கரெக்டாக அந்த ஃப்ளை வந்து ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு. ஸோ இது கொஞ்சம் பெரிய ஏர்போர்ட்டு தான், ராஜீவ் காந்தி ஏர்போர்ட்டு, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. ஸோ இங்கேருந்து நம்ம எங்கேனாலும் ட்ராவல் பண்ணலாம் இன்டர்நேஷ்னலுக்கு. ஒரு வழியாக நம்ம லேண்ட் ஆகிட்டோம். ஸோ நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம ஃப்ளைட்லேருந்து இறங்கி நம்மளுக்காக அந்த பஸ்ஸெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு போகும்ல, அந்த மாதிரி நம்ம பஸ்ஸெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க நம்மளை. எம்மோடியோ எவ்வளோ பெரிய ப்ளைனு, அதில் தான் நம்ம லக்கேஜும் இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே நம்ம லக்கேஜ் அங்கே வந்து அதுக்கப்புறம் என்ன, நம்மளுக்காக ஒரு டாக்ஸி வந்து நம்மளை பிக்கப் பண்ணி நம்மளை கூட்டு போகிறாங்க. ரைடர் உங்கள் லாக்ஸ் நிறைவாக